சார் வணக்கம். வணக்கம். சந்திப்பதில் மகிழ்ச்சி. இரண்டாவது முறையாக வந்து போட்டியிடுறதுக்கு வந்து தயாராகிருக்கீங்க. சும்மா அசுர வேகத்தில் வேலைகள் நடந்துட்டுருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, ஒரு தலைவியை இழந்து நிற்கிற ஒரு ஒரு கட்சி இது. இப்போ நாங்களாம் தூரத்தில் தான் பார்த்துருக்கோம். ஜெயலலிதா அப்படிங்கிற ஆளுமை வந்து நாங்கள் தூரத்தில் தான் பார்த்துருக்குறோம். நீங்களாம் பக்கத்திலிருந்து அப்சர்வ் பண்ணுற அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம். என்ன மாதிரியான பெண்மணி ஜெயலலிதா? உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2000 சின்ன சிறு வயசுலேருந்து புரட்சி தலையாமல் ஒரு ஒரு தடவையும் தந்தை அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு அம்மா அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு வந்து கிடச்சி, அது மூலமாக ஒவ்வொரு வருஷமும் இருந்தாலும் சந்திச்சுருவேன். ஸோ சிறு வயசுலேருந்து இருக்கக்கூடிய நினைவுகளை சொல்லணும்னா இவ்வளோ நினைவுகள். 2013 எடுத்துங்க, படுத்து கொண்டிருந்த வேளையில் அம்மா அவர்களுடைய இல்லத்துலேருந்து தொலைபேசி அழைப்பு வந்து அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த தொலைபேசி அழைப்பு. அம்மாவர்களை சந்தித்தப்போ ஒரு 15-20 நிமிஷம் அம்மாவோட பேசுகிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தெய்வம் கொடுத்த வரம் கிடைச்சது. ஸோ அம்மாவர்கள் வந்து அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அம்மாவர்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், எந்த தொகுதியில் நீ நிற்கணும், எந்த தொகுதியில் நீ நிற்கணும்னு விரும்புகிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா கிட்ட வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக நம்மளால் சொல்ல முடியாது. அம்மா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதே தொகுதியில் தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அம்மா அதே க்வெஸ்சன் கேட்குறான். மறுபடியும் அதே பதில் சொல்கிறேன். திருப்பியும் கேட்குறாங்க, நீ எந்த தொகுதியில் பண்ணிக்கணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த விதத்தில் 2014 அம்மா நீங்கள் இந்த தொகுதியில் நான் நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து கூட்டணிக்கு போயிடும், இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற பதில் அவங்களே வந்து ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி என்னை நிற்க வச்சு வெற்றி பெற செய்தார்கள். அம்மாவோட புகழால் 2014 வெற்றி பெற்றேன். ஸோ பல விஷயங்கள், புரட்சி தலைவி அம்மாவர்கள் சிறு வயதுலேருந்தே பார்த்துருக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தவரையில் எத்தனையோ விஷயங்களை வந்து பகிர முடியும். ஸோ அந்த விதத்தில் 2000 என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட எந்த அளவிற்கு அக்கறை கொண்ட ஒரு ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ விஷயங்கள் வந்து வேட்பாளர் தேர்வு செய்யணும், கழக பண்ணி ஆட்சி பண்ணி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, 15 நிமிஷம் என்கிட்ட பேசும்போது நான் என் ஸ்டடீஸ் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு. அந்த விதத்தில் அவங்க கேட்டுருக்கக்கூடிய கேள்வி, உங்களால் உங்களோட கோர்ஸ் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வெறும் எக்ஸாம் மட்டுமா எழுதுறதுக்கு நான் முடிச்சுவோம், ஒன்றும் இஷ்யூ இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு ஒரு லீடர், ஒரு ஒரு இளைவராக இருக்கக்கூடியவர் மனம் புண்படக்கூடாது, அவருக்கு கரெக்டாக நம்ம வந்து தொகுதியை கொடுத்துடணும், அவர் வெற்றி பெறணும், கூட்டணிக்கு போகக்கூடாது, படிப்பும் கெட்டக்கூடாதுன்னு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அன்பு வந்து பொங்கக்கூடிய நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஸோ இப்படி ஒரு லீடர் வந்து ஒரு மாபெரும் இழப்பு, ஒரு கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் இருக்கக்கூடிய ஒரு தலைவி. அப்படி இருக்கக்கூடிய தலைவி இழந்திருக்கக்கூடிய தமிழகம் ஒரு மாபெரும் இழப்பை சந்திருக்கின்றது. சார், இப்போது சின்ன வயசுலேருந்து உங்களை வந்து அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு க்ரூம் பண்ணாங்களா? இல்லை சில பேர் சொல்கிறாங்க, இப்போ நடிகர்கள்லாம் கேட்கும்போது நடிப்பு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்டு, டக்குன்னு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் எப்படி? ஏன்னா உங்களது ஒரு அரசியல் குடும்பம் அப்படிங்கிறனாட்டிக்கு சின்னதுலேருந்தே இல்லைடா நீ அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ட்டு வளர்த்தாங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜில் இல்லை நம்ம அரசியல் தான் நம்மளுடைய களம் அப்படின்னு தோணுச்சேன் தோணி இங்கே உள்ளே வந்ததா? குடும்பத்தின் வரலாறை பொறுத்தவரையில் தாத்தா அவங்க காலத்துலேருந்தே அரசியலில் ஈடுபட்டு, தந்தை அவர்கள் அரசியலில் ஈடுபட்டு தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இயல்பாகவே வந்து அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த வகையிலே தொடர்ந்து வந்து இயற்கையாகவே தானாகவே என்ன மக்கள் பணி ஆற்ற முடியும் என்கின்ற ஒரு விதத்தில் தொடர்ந்த காலத்துக்கான தேடலில் ஈடுபடுகின்ற இயல்பு இருக்கும். அந்த வகையில் கழகப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து வருடந்தோறும், 18 வயசானதுக்கப்புறம் தொடர்ந்து வருடந்தோறும் பார்த்திங்கன்னா அம்மாவோட பிறந்தநாள், புரட்சி தலை அம்மாவோட பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ரத்த தானம் செய்கின்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த பணி ஆட்டிகிட்டு வரும். கழகத்தில் ஏதாவது ஒரு பணி ஆட்டிகிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம மக்கள் பணி ஆட்டிகிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு சேவை. ஸோ அது நேச்சுரலாகவே வந்துருச்சு, நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓகே, அந்த வகையில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து
புரட்சித் தலைவர் இந்த வாய்ப்பை கொடுத்து மக்கள் சேவை ஆற்றுறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்பை கொடுத்தார். கழகத்துக்கும் பணியாற்ற ஒரு பெரும் வாய்ப்பு கொடுத்தார். 2014 பதவியேற்கிறீங்க, ஒரு யங் வயசு, இதோட 4 வருஷம் கம்மியான ஒரு பையன், யங்கான ஒரு பையன், ஒரு எம்பி, மிகப்பெரிய யங்கு தான் இல்லை சரி வச்சுக்கோ விடுங்க. என்னென்ன சேலஞ்சஸ் இருந்தது? ஏன்னா தென் சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ற ஒரு தொகுதி, இன்னைக்கு வந்து அப்படியே பெருகிட்டே போகுது. இன்னைக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஒரு தொகுதியாக வந்து இருக்குது. நீங்கள் போய் உள்ளே போகும்போது அந்த தொகுதியில் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்க? தொகுதியில் வாக்கு சேகரிக்க போகும்போது 2014 ஒரு தெருவில் இந்த பிரச்சனை, இந்த தெருவில் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயத்த அந்த முதல் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளாகவே அதெல்லாம் முடிச்சிருப்போம், 100% முடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ தொலைநோக்கு திட்டங்கள் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு ஒன்று, பாராளுமன்றத்தில் மாநிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது. உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் அதற்காக உங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கும் குரல் கொடுப்பது. ஒட்டுமொத்தமாக இந்திய திருநாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குரல் கொடுப்பது. உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை பெறுவதற்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி நகர அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சந்தித்து திட்டங்களை பெறுவது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு, இது வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குங்க அப்படின்னு. நான் வந்து உடனே மெட்ரோ ஓட்டர்கிட்ட சொல்லி நான் வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணிவிடுவேன். ஒரு 3-4 நாள் கழித்து திருப்பியும் அதே ப்ராப்ளம் வந்ததுன்னா திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஆக மொத்தம் திருப்பியும் பிரச்சனையை தீர்ப்போம். ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா கண்டிப்பாக தீர்வு கிடையாது. அந்த வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இதை தீர்க்க முடியணும்னா பாராளுமன்றம் நினச்சா தான் முடியும், மத்திய அரசு நினச்சா தான் முடியும். டீசாலினேஷன் பிளான்ஸ் ஏற்கனவே 100 MLD நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் செயல்பட்டு இருக்கிறது. இதை தவிர 150 MLD திறன் கொண்ட கடலை குடி ஆக்கு திட்டம், அது வந்து நிறைவேற்றப்படணும்னு சொல்லிட்டு அதுக்கு மத்திய அரசாங்கம் இசைவு கொடுத்தா தான் இங்கே நடைபெறுத்த முடியும். அதற்கு பாராளுமன்றத்திலும் நகர்ப்புறத்துறை அமைச்சரில் இவங்களெல்லாம் தொடர்ந்து சந்தித்து வலியுறுத்தி இசைவு பெற்று 150 MLD கடலை குடி ஆக்கு திட்டத்துக்கு நிதி பெறப்பட்டு ஒப்பந்த புள்ளிகள் கூறப்படுகின்ற நிலை. இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் இந்த 150 MLD போதுமான அளவு. ஓகே, இதை தவிர இதோட நம்ம நிறுத்திக்கிறதில்லை. எதிர்வரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை ஏற்படும். 625 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நெம்மிலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரூரில் கடல்நீர் 450 MLD திறன் கொண்ட கடல்நீர் குடியாக்கு திட்டத்துக்கு அதுக்கும் மத்திய அரசாங்கத்திடம் பேசி தொடர்ந்து நகர்ப்புறத்துறை அமைச்சரெல்லாம் சந்தித்து வலியுறுத்தி அதுக்கும் இசைவு பெற்று இப்போ பார்த்திங்கன்னா விரிவான திட்டம் தயாரிக்கப்படுகின்ற பணி. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை தொலைநோக்கு சிந்தனையும் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்னு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் வாயிலாக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இது வந்து ஒரு விஷயம். ஸோ இப்படி திடக்கல்வி மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய பள்ளிகளை சதுப்பு நலம் மேம்படுத்துவதற்குன்னு சொல்லிட்டு விஷயம் இருக்காங்க. டிராஃபிக் கன்ஜெஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த கதவுலாம் தட்டினா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அந்தந்த கதவுலாம் தொடர்ந்து தட்டி வலியுறுத்தி அதன் வாயிலாக நிதி பெற்று பல்வேறு கட்டங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சார், இப்போ நீங்கள் வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பேசும்போது ரெண்டு இடத்துலையுமே வந்து கடல் நீரை சுத்திகரித்து குடிநாக்குறது இதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கேன் சார். பட் இன்னொரு பக்கம் நான் சவுத் சென்னையில் பார்க்குறது என்னென்னா, ஆக்கிரமிப்புகள், அதாவது அங்கே நீர்நிலை இருக்கும், அதுக்கு மேலே ஆக்கிரமிப்பு இருக்குது, எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாத ஒரு கட்டணம் இருக்குது. அங்கே நீர்நிலை தண்ணி தேங்கிச்சினாலே போதும் அதுக்கு ஒரு 10 வீட்டுக்கு வந்து தேவையான குடிநீர் வந்து போய் சேர்ந்துடும். ஒரு அன்பிளான்டாக இது எப்படி பெருகுச்சுன்னு தெரில சார். ஒரு சின்ன ஒரு மேப் பார்த்தா பள்ளிக்கரணியோட 20 வருஷத்துக்கு முன்னாடி மேப்பும் இப்போவும் சேர்த்து வச்சு காமிச்சாங்க. அப்போ இருந்த ஃபாரஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% மரங்களையே காணோம். மரங்களுக்கோ நம்மளுடைய நீர்நிலைகளுக்கோ நம்ம ஒரு குறைஞ்சபட்ச ரெஸ்பெக்ட் கூட தர்றதில்லை அப்படிங்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை இது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதுவும் இயற்கையை பொறுத்தவரை பேணி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தொடர்ந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் சந்தித்து நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்
கிட்டத்தட்ட 70% நீர்நிலைகள். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் நிதி ஸ்மார்ட் சிட்டி மிஷன் மூலமாக மொத்தம் 18 கோடி ரூபாய் பெறப்பட்டு பல்வேறு கட்டங்களில் ஆழப்படுத்தி நீர்நிலைகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாருகின்ற பணிகள். இதெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாருகின்ற பணிகள் என்று சொல்ல நிறைய பாண்டில் முடிஞ்சிச்சு, நிறைய லேக்கில் முடிஞ்சிச்சு. மடிப்பாக்கம் லேக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லேக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய். ஸோ இப்போ ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அது ஒரு நீர்நிலையாகவே ஆக்கிடுறோம் நம்ம. ஸோ இது நீர் ஆதாரமாக அந்த சுற்றுப்புறத்தில் நிலத்தடி நீருக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படி புழுதிவாக்கம் லேக்கு, மடிப்பாக்கத்தில் இருக்க ஊர்குளம், ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல ஏரிகளை அரசாங்கத்தின் திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி அகலப்படுத்தி உண்டன. என்கோச்மெண்ட் சொல்லணும், இரும்பு கரம் கொண்டு என்கோச்மெண்ட்ஸ் என்ன பொறுத்தவரையில் அது வந்து அறவே இருக்கக்கூடாது என்பதற்காக. இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், நம்முடைய வேலைச்சேரியின் பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகள், நம்முடைய விஜயநகர் பேருந்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல பகுதிகள் அது பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அனைத்து அதாவது மழை பெய்ததற்கு பின்னால் மழை எங்கே போய் சேரும்னு சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்க ஒட்டுமொத்தமான மழை எங்கே போய் சேரும்னு சொன்னால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு தான் போகும். போகிறதுக்கு முன்னாடி 6 வெண்ட் கல்வெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, சரிங்க, அந்த வழியாக தான் போய் சேரும். சரிங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆள் அந்த 6 வெண்ட் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, உடனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அசோசியேஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸு போட்டாங்க. நானும் நிர்வாக ரீதியாக தொடர்ந்து அசோசியேஷன் என்கிட்ட பிரச்சனையை சொல்லணும், நிர்வாக ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் அடித்து உடைச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அசோசியேஷனும் வெரி ஹாப்பி. காரணம் என்னென்னா தைரியமாக என்க்ரோச்மெண்ட்ஸ் பொறுத்தவரை இருக்கக்கூடாது, ஏன்னா மழை பெஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கம்யூனிட்டியை அந்த என்டையர் அந்த பாலத்து மேலே தான் நிறைய பேர் கார் நிறுத்திருப்பாங்க முழுகிருமோ அப்படின்ட்டு. நான் அது அது ஒரு நீ சொல்கிற 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்த காலகட்டம் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை இன்டர்வீன் பண்ணி அந்த நடவடிக்கை எடுக்கிற ஒரு நிலை. இதே தவிர பாராளுமன்ற தொகுதியில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2015 சொன்னதால் நான் சொல்கிறேன், நான் பாராளுமன்ற தொகுதி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மட்டும் உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பாராளுமன்றத்தில் எழுப்பி தொடர்ந்து நம்ம மாண்பும் முதலமைச்சர் அவர்களிடத்திலே தெரிவித்து 2800 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சென்னை கார்ப்பரேஷன் நம்ம பொதுப்பணித்துறை மூலமாக வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் பல்வேறு கட்டங்களில் செய்யப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார், இப்போது தண்ணி இந்த பிரச்சனை நான் கண் முன்னாடியே பார்த்துருக்குறேன். நீங்கள் அந்த வெள்ளத்தடுப்பு நடுவு காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் நடந்தது நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஸோ வெரி குட், ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ரெண்டாவது பெரிய பிரச்சனை இன்றைக்கி இருக்குது அந்த குப்பை கிடங்கு அப்படிங்கிறது. ஃப்ரெண்டோட ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிருந்தேன், போயிட்டு உட்காந்துருந்தேன், கால்லாம் ஒன்றுமே தெரில, நைட்டு அன்லிவபிள் கண்டிஷன் சொல்லலாம். அப்படி ஒரு கண்டிஷனில் அவங்க சொல்கிறாங்க அந்த ஏப்ரல் மே மாதம் மட்டும் அப்படி காத்தடிக்கும், நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு. இது மாநகராட்சின்னு இல்லை சார், எல்லாத்தையுமே கைமீறின ஒரு விஷயமா இருக்குது. அந்த குப்பை அப்படிங்கிறது நமக்கும் ஒரு சமூக பொறுப்போடு நம்ம குப்பைகள் கம்மியாக அப்படிங்கிற விஷயம் இங்கே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு டம்ப் பண்ணுறோம், அது அங்கே தான் போய் டம்ப் யார்டாக மாறுது. ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா கிராஸ் பண்ணும்போதெல்லாம் இதை சுற்றி எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் சார். எப்படி சார் இது வந்து பர்மனண்ட்டாக ஒரு 5 வருஷத்தில் இதை சுத்தமாக சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்குது? நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மேம்படுத்துகின்ற விஷயம் பொறுத்ததில் ஒன்று, திடக்கழிவு மேலாண்மை ஒன்று. ஏன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தான் வந்து பெருமுடி குப்பை கிடங்கு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது ஒட்டி தான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது அந்த பகுதியோட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரச்சனை. நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு பார்த்தோன்னா பாராளுமன்றத்தில் எழுப்பப்படுது, மத்திய நகர்ப்புறத்துறை அமைச்சரெலாம் சந்தித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வரையறுக்கப்பட வேண்டும் திடக்கழிவு மேலாண்மைக்கு. ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்துகிட்டு பெருங்குடி குப்பை கிடங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அங்கே தான் வந்து கொட்டுறாங்க. ஒரு திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒரு திட்டம் வகுக்கப்படலைன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இங்கே என்ன வேலை பண்ணாலும் சரி மறுபடியும் குப்பை அங்கே தான் போய் சேரப்போகும் கண்டிப்பாக. அதற்கு தான் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு மட்டும் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு டு வீடு ஒவ்வொரு வீடும் டோர் டு டோர் செக்ரிகேஷன் அது வந்து முழு ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த 1200 கோடி ரூபாய் பொறுத்தவரையில் அது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் இருக்குது, நிதியும் பெறப்பட்டிருக்கின்றது. அப்படி செய்கின்ற பொழுது டோர் டு டோர் 100% செக்ரிகேஷன், ஆங்காங்கே கம்போஸ்ட் யார்ட்ஸ் வந்து உருவாக்குவாங்க,
தேவையான அளவு ட்ரைசைக்கிள் பின்ஸ் அனைத்து திருகளி மேலாண்மைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் பெறப்படும். ஸோ இங்கே செக்ரிகேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இப்போ கொட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருந்தும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய குப்பைகள் பொறுத்தவரையில் அங்கே ஒரு 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய பிளான்ட் வந்து அமைக்கப்படும். ஓகே, அந்த பிளான்ட்டில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கின்ற இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாதவனும் அந்த பிளான்ட் அமையப்போகுது. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். குப்பைகளை பொறுத்தவரையில் அந்த இந்தோனேஷியாவில் இருக்க மாதிரி இந்தோனேஷியாவில் பார்த்து சார் மீத்தேன் கேஸு அந்த பைப் போட்டு எடுக்கிறதுலாம் இதில் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, இது இன்சனரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இது வந்து பண்ணுகின்ற பொழுது அங்கே குப்பை வந்து தொடர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஸோ திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்படும். அப்போ தான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மேம்படுத்தப்படும். இதை தவிர பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மேம்படுத்தணும்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இதை தவிர என்ன விஷயம் பண்ணோம்னா அதில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய கழிவுகள், அதாவது நிறைய ஏரிகளில் இருந்தால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு தண்ணீர் வருது. ஸோ என்னோடய தொகுதியில் தாண்டி இருக்கக்கூடிய தாளம்பூர்லேருந்து தண்ணி வருது. ஸோ என்னோடய தொகுதியிலேருந்து சொல்லணும்னா தெற்குலேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டியம்பாக்கம் ஏரியிலேருந்து நம்ம அரசன் கழனியா வழியாக வந்து பெரும்பாக்கம் எழில் நகர் செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்புக்கு நடுவில் அந்த வழித்தடம் இருக்குது. பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் அதை தாண்டி அந்த பிரிட்ஜு மேடவாக்கம் பெருவாக்கம் ரோடு இருக்குது, அது வழியாக கீழே தண்ணி போய் அதுக்கப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் சவுத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி, வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய தாம்பரம் இதுலேருந்து வரக்கூடிய தண்ணிகள், நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லணும்னா நன்மங்கலம், நன்மங்கலம் ஏரியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 ஊர்லேருந்து தண்ணி வருது. ஓகே, நன்மங்கலம் ஏரியிலேருந்து கீழ்கட்டளைக்கு போவோம், கீழ்கட்டளை ஏரியிலேருந்து நம்மளுடைய நாராயணபுரி ஏரிக்கு போவோம், நாராயணபுரியிலேருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். ஓகே, இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கழிவு நீர்கள் ஆங்காங்கே உள்ளே வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பல்லாவரம் முனிசிபாலிட்டியிலேருந்து கழிவு நீர் வந்து வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேணும்னுக்காக தான் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளோடு சேர்த்து இந்த வழித்தடங்கள் நீர் வழித்தடங்களை பொறுத்தவரையில் கட்டம் கவர்டரின் மூலமாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு கட்டங்களில் பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வரக்கூடிய கழிவுகள் அந்த போய் ஸோ அதை போய் நம்ம அடைக்கும் போது தான் ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கரணை சதுப்பு மாசடையாத ஒரு சதுப்பு நிலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ இது வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நம்மளது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த திடக்கழிவு மேலாண்மை அது ஒரு பக்கம் இருக்குது. இதை தவிர வந்து பாராளுமன்ற சதுப்பு நிலம் மேம்படுத்துவதற்கு காம்பவுண்ட் வால்டு பல விஷயங்கள்லாம் செய்வதற்கு தொடர்ந்து மத்தியிலேயே பாராளுமன்றத்திலே நகர்ப்புறத்துறை அமைச்சர்கள் இது சுற்றுச்சூழல்துறை அமைச்சர்கள்லாம் சந்தித்து 25 கோடி ரூபாய் நிதி பெறப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழக அரசாங்கம் 50%, மத்திய அரசாங்கம் வந்து 50% என்கின்ற வகையிலே வருடந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் என்ற நிதி பெறப்பட்டு காம்பவுண்ட் வால் அமைக்கிறது, சைன் போர்ட்ஸ் அமைக்கிறது, ஸோ இந்த மாதிரி பணிகள் எல்லாம் வீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பணிகளுக்கும் நிதி பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அப்போது அடுத்ததாக நீங்கள் எலெக்ட் ஆகிட்டீங்கன்னா நாங்கள் தைரியமாக ஃப்ளாட்லாம் வாங்கி உள்ளே வந்துடலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா திருப்பியும் பழைய பள்ளிக்கரணை பழைய பறவைகள் சரணாலயம் இதெல்லாம் வந்து ரெடி ஆயிரும் போல தோணுது. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குதுங்க. அதுக்கான முயற்சி முழு முதன் முயற்சி எடுக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனால் 100% அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. சார், இப்போது இது ஒரு ஜென்ரலான கேள்வி. இப்போது அரசியல்வாதி அப்படின்னாலே வந்து அழுக்கானவன் காசை வாங்கி பின்னாடி வச்சுக்கிறானுங்க, மக்களுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல, வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிற சும்மா ஒரு பொதுவான குற்றச்சாட்டு ஈஸியாக அவனை சொல்லிடுறாங்க. ஒரு எம்பினா அவ்வளோ ஜாலியாக இருந்துட முடியுமா? நான் கேட்குறேன், ஒரு எம்பினா ஒரு பதவி ஏற்றுட்டு ஒன்றுமே செய்யாமல் ஒரு வெறும் காசை மட்டும் வாங்கிட்டு இருந்துட முடியுமா? ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய வேலையை புனிதமாக நினைக்க வேண்டும். பொது வாழ்வுக்கு வரக்கூடிய ஒரு மனிதன் அதை புனிதமாக நினைச்சு செயல்பட வேண்டும், முழு மனதுடன் செயல்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பாலிட்டிஷியனாக இருந்தாலும் கரப்டடாக இருந்தாங்கன்னா ஃபுல் டைம் டெடிக்கேட்டடாக இல்லைன்னா வரவே கூடாது பாலிட்டிக்ஸ். இது வந்து மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு மன்றம் இந்த மன்றம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மன்றத்தை வந்து பாடுபடுத்துகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நாம் நேசிக்கின்ற தேசமும் பாடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாட்டுப்பற்று அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாட்டுப்பற்று மிக்கக்கூடியவர்களாக இருந்து இருக்கக்கூடிய மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவர்கள் குரல் எழுப்ப வைத்து அது மூலம் திட்டங்கள் வரவழைத்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் அமைத்து தர வேண்டும். சார், இப்போ இந்த 4 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஹை பாயிண்ட் ஒன்று இருக்கும், அப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்டா செம ஹாப்பி அப்படின்னு ஒரு நைட் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நம்ம தொகுதிக்கு இதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அது என்ன திட்டம்?
எத்தனையோ திட்டங்கள் வந்து மனநிறைவு கொடுக்கக்கூடிய, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 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 கவர்மெண்ட் ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் செய்யாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே காலத்தின் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தொடர்ந்து மக்களுக்கான தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. இல்லைன்னா 5 வருஷத்தோடு ஒரு கவர்மெண்ட் அதோடு முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தேவைகள் என்றது சொல்லிக்கின்ற பொழுது அதுக்கான தொடர்ந்து எந்த ஒரு அரசாங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசாங்கங்களும் செய்யக்கூடிய விஷயம். அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மன நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்தின் ஜெய்கா மூலமாக கமிஷன் ஜெய்கா மூலமாக நிதி பெறணும்னா மத்திய அரசாங்கம் இசைவு பெற வேண்டும். பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது இது லேட்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே சந்திச்சுக்கக்கூடிய மத்திய நகர்ப்புறத்துறை அமைச்சரை திருப்பியும் போய் சந்திச்சு, சார் கொஞ்சம் லேட்டாகுது வந்து ஜெய்கா மூலமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். உடனே வந்து ஹர்தீப் சிங் பூரி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணுறாருனா, உடனே ஃபோன் எடுத்து செக்ரட்டரிகிட்ட ஏன் பெண்டிங்கில் இருக்குது உடனே ரிலீஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உடனே அந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் கிட்டத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டு மனநிறைவு தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் சிறு சிறு விஷயங்கள், ஒட்டியம்பாக்கம் நம்ம ஒட்டியம்பாக்கம் ஊராட்சியில் இருக்குது, விவசாயிகள் வந்து விவசாயம் செய்ய முடியாது சூழ்நிலை. காரணம் என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு விவசாயம் செய்ய முடியாது, ஒரு 1.5 வருஷத்துக்கு விவசாயம் செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை. சரிங்க. வருதா போயிலையானா அவங்களோட ஒட்டியம்பாக்கம் ஏரியா ஒன்றோட மிதகு வந்து உடஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ இதை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. நான் வந்து என்னோடய மேம்பாட்டு நீதி மூலமாக பண்ண முடியுமான்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், தமிழக அரசு மூலமாக நான் பண்ண முடியுன்ற வகையில் தொடர்ந்து சீஃப் செக்ரட்டரி தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் அவங்கள போய் சந்திச்சு, கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் போய் சந்திச்சு முறையிட்டு, தமிழக அரசாங்க நிதி வந்து 1.4 கோடி ரூபாய், என்னுடைய மேம்பாட்டு நிதி 40 லட்சம் ரூபாய், 1.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிதக அமைக்கப்ப இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5% பண்ணி 4% பண்ணி தான் மிச்சம் இருக்குது. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஊரே ஒட்டியம்பாக்கம் ஊரில் இருக்க அனைத்து விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மன நிறைவு தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் செய்யக்கூடிய பணிகள் என்பது ஏராளமாக இருக்கின்றது. அதுக்காக மத்திய அரசாங்கம் நிதி பெற்று பல்வேறு கட்டங்களெல்லாம் செயல்படுத்தணும். ஸோ என்றைக்குமே ஒரு மனுஷன் வந்து ஒரு நிறைவை பெற்றிருக்கக்கூடிய மனுஷனாக எப்போதுமே வாழ முடியாது. இப்போது பொலிட்டிக்கல் லைஃப்ங்கிறது சினிமா இதெல்லாம் தாண்டி 10 மடங்கு பிரச்சனைன ஒரு வாழ்க்கை. எப்படி பர்சனல் லைஃப்பையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்பொழுதுமே செய்யக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, முழு மனசோட டெடிக்கேட்டட் எஃபர்ட்டோட, அதுவும் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, அடிக்கடி வந்து ஒரு அசோசியேஷன் சார்பாக நிறைய ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க. ஓகேங்களா? அப்போ தான் லைக் மைண்டட் பீப்புளில் நான் வந்து பார்க்க முடியுது. நிறைய பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து வேறு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட, எப்படிங்க தொடர்ந்து பண்ணுறீங்களா உங்களுக்கு டயர்டே இல்லையா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு. அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா 10 நாள் முன்னாடி தான் பசங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டு லிட்டில் ஃபோக்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சு அந்த மாதிரி வந்து பசங்களை வந்து ஒரு எக்ஸ்போஷருக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி தந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அவருக்கு அது மனநிறைவு தரக்கூடிய விஷயம். ஏன் சார் உங்களுக்கு டயர்டாக இல்லையா அப்படின்னு சொல்லலை. பேஷன் இருக்கும்போது என்னென்றைக்குமே மனுஷன் வந்து டயர்டாக மாட்டான். ஓகே. ஸோ பேஷனோடு பண்ணக்கூடிய விஷயங்களில் மனுஷனுக்கு டயர்டே ஆக முடியாது. ஸோ பர்சனல் லைஃப் பப்ளிக் லைஃப்ன்றது வந்து இல்லை. ஸோ பேஷனோட செயல்படும் போது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து சோர்வை கொடுக்காது. ஸோ இந்த முறையும் அதே தொகுதியில் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தேர்வு செய்ய வந்து நீங்கள் நிற்கிறீங்க. தென்சென்னை மக்கள் எதற்காண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும்? நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் கொண்டு வரப்பட்டு மத்திய அமைச்சர்களை சந்தித்து பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி அதன் வாயிலாக இங்கே திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸோ குடிநீர் பிரச்சனை, திடக்கழிவு மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு பணிகள், முதியோர் நலன், இளைஞர்கள் நலன் என ஒட்டுமொத்தமாக பல விஷயங்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியிலே தீர்வு காணுவதற்கு பல கட்டங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிதியும் பெறப்பட்டு அந்த பணிகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பு 100% தருவார்கள்.
ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கீங்க. எனக்கு ஹாப்பி, என்னையோட கொஞ்சம் வயசு ஜாஸ்தியானவர் சந்திச்சதில் நீங்கள் தான் யூத்துங்கிறீங்க. நான் பார்த்தா என்னோட கம்மியாக தான் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு நம்ம மைண்ட் செட்டில் ஜென்யூனாக வேர்ட்ஸ் எல்லாம் ஜென்யூனாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இந்த தொகுதிக்கு வென்று இன்னும் நிறைய நீங்கள் நல்லது செய்யணும்னு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. டைம் ஒதுக்குனதுக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.